வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு மறக்கமான நெஞ்சம் திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாக வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் யோகேந்திரன் இயக்கத்தில் ரக்ஷன், தீனா போன்ற விஜய் டிவி புகழ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போது. நடிகர் சித்தார்த் அவர்களுடைய டக்கர் திரைப்படத்துடைய புதிய ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் ஜூன் 9 நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போது. நடிகர் அருண்நிதி அவர்களுடைய கழுவேட்டி மூக்கன் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏ சான்று கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கௌதம்ராஜ் இயக்கத்தில், டி இமான் இசையமைப்பில் அருண்நிதி ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. தசரா விஜயன் அருண்நிதிக்கு பேராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மே 26 நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி மோகன்லால் அவர்களுடைய பிறந்த நாள். இதனால் அவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய கிளிப்ஸ், வீடியோ மற்றும் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மோகன்லால் நடிப்பில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகிற மலைக்கோட்டை வாலிபன் திரைப்படத்துடைய மிரட்டலான கிளிப்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் ஜெயிலர் திரைப்படத்தில் முக்கியமான ரோலை நடிச்சிட்டு இருக்க மோகன்லால் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோவையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் படத்துடைய இயக்குனர் நெல்சன் மோகன்லால் ஒன்றா இணைஞ்சு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. டெஸ்ட் படக்குழு இன்றைக்கி ஒரு புதிய ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க மாதவன், மீரா ஜாஸ்மின், நயன்தாரா, சித்தார்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு தற்போது பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியேப்பட்ட சமயத்தில் படத்துடைய இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் இந்த படத்துடைய ஒரு பாடல் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல் ஒர்க்லாம் தற்போது ரொம்ப தீயா நடந்துட்டு இருக்கிறதும், இந்த படத்துல ஒரு பாடலை சிங்கர் இயக்குனருமான அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் எழுதி பாடியிருக்கிறதா இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் மற்றும் அருண்ராஜ் காமராஜா சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் அறக்கத்தரமான ஒரு சம்பவம் பாடலாக இருக்குன்னு ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்கள் பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை வெளியிட்டாங்க. இந்த திரைப்படம் அகில் திருமணி இயக்கத்தில், லைகா தயாரிப்பில் அஜித் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாக போகிறதா சொன்னாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் மே 22 பிறகு சென்னையில் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. படக்குழு தற்போது இந்த படத்தோடைய ஹீரோயினி தேடும் படத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் லைக்கால தற்போது ரைட் நடந்ததுனால இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மே மாதம் தொடங்காதுன்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற இந்த விடாமுயற்சி திரைப்படம் சம்மருக்கு தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் ஜூலையில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுடைய 68 திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு வெளியிட்டாங்க. இந்த திரைப்படம் ஏஜிஎஸ் என்டர்டெய்னர் தயாரிப்பில், தளபதி விஜய் ஹீரோவாக நடிக்கிறாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாங்க. படக்குழு வெளியிட்ட அந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமான வீடியோவாக இருந்துச்சு. லெட்டரை வைத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடு போய் தளபதி விஜய், அதே போல் படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, ஏஜிஎஸ் என்டர்டெய்னர்னு ஒரு வித்தியாசமான முறையில் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் அதற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை தளபதி விஜய் தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தற்போது மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் பல சாதனைகள் பண்ணிகிட்ருக்கு. மேலும் மங்காத்தா வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபுவும் தளபதி விஜயும் பண்ண வேண்டியது, ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் காரணமாக அப்போக்கி பண்ண முடியல. ஸோ நீண்ட வருடத்துக்கு பிறகு வெங்கட் பிரபுவும் விஜய் இணைகிறாங்க. அதே போல புதிய கீதை திரைப்படத்துக்கு பிறகு, இது 20 பிறகு யுவன் சங்கர் ராஜா தளபதி விஜய் படத்துக்கு இந்த 68 திரைப்படத்தின் மூலம் இசையமைக்கிறதுனால இந்த காம்போக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஏஜிஎஸ் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அக்டோபரில் தொடங்க போது இந்த திரைப்படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ சம்மரில் தளபதி 68 திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் வாரிசு துணிவு போலவே தளபதி விஜய் அவர்களுடைய 68 திரைப்படமும் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படமும் நேரடியாக ஒரே நாளில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி திரைப்படமும் தளபதி 68 திரைப்படமும் அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா? வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் அவருடைய 68 திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போகிறாங்க. இந்த புதிய காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை காமெடி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்